செவ்வாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, கூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களம்போற்றி, ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி, தந்தை தாய் ஆவானும் சாரதியின் ஜாவானும் அந்த விழா இன்ப நமக்காவானும் எந்த முயல் தானாகுவானும் சரணாகுவானும் அற்போனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாக்கு கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டாம் சந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழி திருவாவடுதுறைவாழ் குருநமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோர் திருமரபு இருளி தடைகமாதோ, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று நிலம்பிரை போலும் எகித்தனை, நந்தி மகந்தனை யானை குடந்திரை குந்தியை வைத்தறி போற்றுகின்றேனே. மங்களாம்பிகை உடனர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர்த்தி பரவுவார் சம்பந்த சரணாலய அணிகள் திருவடி வழங்கி, இப்பணி செய்வதற்கு உடல் நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து நம்முடைய பணியை தொடங்கலாம். அருள் மாறி உலகிற்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி, இருள் நீங்கி ஒளியே என்று விருந்திட செய்யுமாறி, தருமாறி தொழுதோ என்று தமிழ் மாறி தருவாய் மாறி, அன்புடன் வேண்டிடும் தன்னடியாட்கலாம் ஆசி அருள் மாறி, அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமத்தவுண்டி இறங்கிட்டிய, அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி, இதை கண்ணாடியில் அடிச்சிருந்தேன் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில், அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி, இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒரு மாறி, இன்னாடெங்கும் அமுதி இறங்கிட இல்லம் தருமாறி, செந்தறி எண்ணறி நீயறி என்றால் சீர்வழி தருமாறி, செந்தமிழ் நந்தமிழ் என்பதற்கும் தீர்ப்பது தாய்மாறி, பொன்னடி முன்னடி முன்னடி வேண்டிடும் கேளருள் தாமாறி, பூவுலகெங்கும் இறங்கிடும் அன்னையும் பூவடி படுகின்றோம் மாறி 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 என்று கூறினார். மாரியமும் அறிவிடைக்கும் மனதெங்கும் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினார். மாரியமும் அறிவிடைக்கு வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினார். மாரியமும் அறிவிடைக்கு நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியமனை வாழ்த்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருமை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ந்த உலகளால் நடந்து ஓதற்கு அறியவன் நிலவராகிய நீர்மணி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனத்திலங்களை வாழ்த்தி வணங்குவான் எடுக்கும் மாத்தரை இன்றவற்றால் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்கிற தடக்கை ஐந்துகள் தாழ்கையில் இருமுடி கடற்கடைச்சினை கருத்தினோ இருக்குவான் பிள்ளைவாள் அந்தளவில் முதலாக சீர்குலைத்த தொல்லைதாம் கைக்கொண்ட தொலைவியால் பதமோற்றி ஒல்லையவர் புராணகதை உலகையும் இழுத்துரைத்த செல்வமதி குண்டத்தும் சேக்கிழார் திருவடிகளைப் போற்றி வகுப்பை தொடங்கலாம். இப்பணியை நமக்கு கொடுத்த திருக்கோயில் பரம்பரை அறந்தாவது ஐயாவர்களுக்கும், ஆன்மீக பேரவை தலைவர் வருகை நின்று நம்மோடு அமர்ந்திருக்கின்ற கலாநிதி சிவசமுக அம்மா அவர்களுக்கும், ஆன்மீக பேரவையுடைய மற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அறிஞர்களுக்கும் அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். தெய்வத்தை கீழாரிய திருத்தொண்டர் புராணத்துல நாம வந்து திருத்தொண்டர் புராணம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல எந்த மந்திரத்திலிருந்து போன வகுப்பையும் நடத்தினோம், உம்மை போல நீடித்தார் உடலோ, அதாவது என்னுடைய புத்தகத்துல 3737 மந்திரம், அதாவது ஒரு அடியார் எம்மோடு இருந்தால் நான் அன்னபாதிப்புக்கு தயார் என்று இறைவன் பயிரவர் வேடத்தில் வந்த இறைவன் சொன்னபோது யாருமே கிடைக்கல, நான் திருநீர் எல்லாரும் போல பூசுவேன் என்று சொன்ன உடனே உங்களை போல திருநீரித்தவர்கள் யார் நீங்கள் என்னோடு அமருங்கள் என்று சொல்லி அமர சொல்லுகிறார். அப்போ பாத்திரம் இடையெல்லாம் சுத்தம் செய்து அந்த பிள்ளைக்கையே என்று செய்தார்கள் பரிமாறுகிறார்கள். என படைத்தால் தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ணப்புதலும் தடுக்கிறது, அதாவது நாம சாப்பிட்டோம்னா கையிலவா வந்திருக்கிற இளைஞரும் சாப்பிடுவாரு, இல்லைன்னா எல்லாரும் கண்டிஷன் செஞ்சுட்டே இருப்பாரு சொல்லிட்டே இருப்பாரு என்று திருத்தொண்டர் சாப்பிட தொடங்கும் போது யார் தடுக்கிறார், இறைவன் தடுக்கிறார். ஆறு நீங்கள் ஒளிந்து கொள்வோம் உண்ணும் அளவும் தெரியாது, சோறு நாளும் உண்டி முன் உண்பதன் அன்புடன் தீர்ப்பார் கேட்கிறார். அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட நானே அமைதியா இருக்கிறேன், டெய்லி சாப்பிட நீங்களுக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆறு திங்கள் கழித்து உண்போம்,
ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன், நானே என்று சாப்பிட தொடங்கவில்லை, நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். மாரின் மகவு பெற்றியே மைந்தன் தன்மை அடையும். உங்களுக்கு மகன் இருந்தான்னா பாருங்க, உங்களுக்கு பையன் இருந்தால் கூப்பிடுங்க கேட்கிறார். மகனை பெற்றிருந்தால் அடையுங்கள் என அதற்கு அவன் என்ன சொல்றாருன்னா, ஈடு முதலும் இல்லாதவர்க்கு இப்போது அவன் உதவான். அதாவது ஆதி அந்தமும் இல்லாம இறைவனிடத்திலே திருத்தொண்டர் சொல்றாரு, இப்போது இங்கு அவன் உதவான். அதான் போன வகுப்பில் சொன்னேன், சேர்க்கிறார். இந்த மாதிரி சொல்ல தயங்குகிற வார்த்தைகளை மறைமுகமா சொல்றார். என்னுடைய மகனை தான் கல்யாண சமத்திற்கும் அவர் சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லல. ஆனால் அதே சேர்க்கிறார், அந்த மகன் கரிச வைத்ததை என்ன செய்யாரு, வர்ணனையா சொல்றார், ஒவ்வொரு பாட்டாக சொல்றார். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அனுபவிக்க உரையாற்று உரைப்புலமாக நம்ம கொஞ்சம் எடுத்தால் அதை டெவலப் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு நான் வந்து உங்களுடைய மகன் வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் உங்கள் மகனை அடையுங்கள் என்று சொல்றாரு. அமுது செய்தவருடைய யாமந்து என் செய்தலாகும் அவர் யோசிக்கிறார். புது புது கண்டிஷனா சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்பதான் இவர் சாப்பிடுவாரு, நான் என்ன செய்வது என்று விரவுற்று எழுந்து அவருடைய பூமன் குழவார் தம்மோடும் அவருடைய மனைவியை கூட அழைச்சிட்டு வெளியே போய் அழைக்கிறதுக்கு போறார். அழைப்பதற்காக போகிறார். அதாவது இலையில் பிள்ளைக்கடியாக இருப்பவரை அழைங்கள் என்று சொல்லும்போது இவர் போய் அழைக்கிறார்னா அவர் சில விஷயங்களை என்ன செய்து கொண்டார், புரிந்து கொண்டார். இறைவன் சொல்றாரு, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறதா. வையந்துகளும் திருத்தொண்டர் மைந்தா வருவா என அழைத்தார். என்ன சொல்லி கொடுத்தார், மகனே மைந்தா, மைந்து என்பதற்கு பொருள் பார்த்தோம், வலிமை உடையவன். அதாவது பெற்றோருடைய கடைசி காலத்தில் வலிமை சேர்ப்பது யாரு, மகன். அதனால மைந்தன். மிகப்பெரிய ஆலமரத்தினுடைய அடிமரம் தன்னுடைய தாங்கு திறன் குறையும் போது எது தாங்குது, அதனுடைய விழுதுகள் தாங்குகிறது. அதனாலதான் மிகப்பெரிய ஆலமரம் எதனுடைய பலத்தில் நிற்க ஆரம்பிக்கும், விழுதுகளுடைய பலத்தில் நிற்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பெற்றோர் ஒரு கட்டத்தில் யாரை சார்ந்துருவாங்க, பிள்ளைகள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றதுக்காக போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, மைந்தா வருவாய் என அழைத்தார். கையராகும் தலைவர்படி தலைவிப்பாராய், அவருடைய மனைவியும் அழைத்தார். தலைவரின் ஆணையின்படி, இறைவனுடைய ஆணையின்படி. அந்த அம்மாவும் ஒன்னும் யோசிக்கல, இது என்ன அர்த்தம் இல்லாத வேலையா இருக்குது, இலையில பிள்ளைக்கரியா இருக்கா கூட்டா எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கல. உத்தரவை என்ன செய்வோம், கடைபிடிப்போம். அரசு நிறுவனங்கள்ல சொல்லுவாங்க ஒரே ஆணை, அதுதான் அரசு நிறுவனங்கள்ல முக்கியமான செய்தி. எங்க பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் வந்து நாங்க வேலை பார்க்கிற காலத்துல திங்கட்கிழமை உங்களுக்கு தேர்வு பணி அப்படின்னு நமக்கு கையெழுத்து வாங்குறதுக்கு வருவாங்க. சத்யபுரம் திங்கட்கிழமை உங்களுக்கு தேர்வு பணி, திங்கட்கிழமை நம்ம லீவுன்னா சில அந்த கிழக்கிட்ட சண்டை போடுவாங்க. அவன் என்ன செய்யலாம், முதல்ல என்ன செய்யலாம், கையெழுத்தை போட்டுடணும், பிறகு யாருக்கு பேசணும், எச்சம் டைம் பேசினா அவர் ஒரு மாற்று செய்வார். சில விவரம் தெரியாம ஏதாவது ஆணாவுக்கு பையன் அந்த ஓட்ட கொண்டு வந்திருப்பான், யாருக்கு சண்டையை கொண்டுட்டு இருப்பாங்க, எப்படி அவர் வேலைக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னு சண்டை போடும். அது தேவையில்லை, உபேத ஆடை சொல்றோம். அதைத்தான் இறைவனுடைய ஆணையாக ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா வந்தாங்க. இவர் எப்படி கூப்பிட்டாரு, அந்த அம்மா எப்படி கூப்பிட்டாங்க, மைந்தா வருவாயினாரு. அந்த அம்மா செய்ய மணியே சீராளா வரலாய், அவருடைய மணிக்கு அழைக்கிறார், சிவந்த மணி என்று சொல்லலாம். பொதுவாக நம்ம சைவ மரத்துல மணினாலே அது வந்து நமக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு குறியீடு. அதனால மாணிக்க வாசல் கோகடி ஆண்ட குருமணி, குருமணி அப்படின்னா வழிகாட்டுவதற்கான ஒரு குறியீடு. இந்த திருத்தொண்டர் திருத்தொண்டருடைய துணைவியார் எல்லாருக்கும் வழிகாட்டியாக யாரே வர்றார், மகனே வர்றார், மகன். அதனால்தான் எங்களுடைய பந்தத்தை அழிக்க வந்தவன் சொல்றார், வாசத்தை நீக்க வந்தவன் அப்படின்னு வருகிறது. நாங்கள் உய்வதற்காக வந்தவன் என்று வருகிறது. செய்யவனையே சீராளா வாராய், சிவனார் அடியார் யாம் உய்ய வகையால் உடனும்னு அழைக்கின்றார். புரியுதா, அதாவது சிவனார் அடியார் யாம் உய்யும் வகையார், நம்ம எல்லாம் உய்யும் பொருட்டாக அவர் கூட சாப்பிடுறதுக்காக நம்மளை கூப்பிடுறாரு. பெரிய புராணத்தில் இதுபோன்ற தொடர் நிறைய இடங்கள்ல வரும். இந்த சிவனார் அடியார் அப்படி வருது இல்ல, அதற்கு என்ன பொருள்,
சிவனால் அடியார், சிவனுடைய அடியார். அதை அப்படியே நீங்க மொழிமாற்றி செய்து சொன்னா அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான இடம் இருக்குது, பெரிய புராணத்தில் நூற்றுக்கணக்கான இடங்கள் இருக்கு. சிவனால் அடியார், அதையே மொழிமாற்றி செய்து சொன்னா அடியார் சிவனார், அதான் பொருள். அதாவது சைவ மரபுல அடியாரை யாராக பார்க்கணும், சிவனாக பார்க்கணும். அதுதான் நமக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கோயிலையும் குருவையும் அடியாரையும் யாராக பார்க்கணும், இறைவனாகவே பார்க்க வேண்டும். அதான குறிப்பாக சொல்லப்பட்டது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும். யாம் இன் வகையாளர் உடன் அழைக்கின்றார், யாம் நாங்கள் சொல்லல, யாம் என்று பன்மை சொல்ல சொல்லி உயிர் வகையால் என்றால் இந்த பிறவியிலிருந்து விடுபடும்படியாக அழைக்கிறார். அப்ப அது ஒரு செய்தி தெரிகிறது. அதாவது சிவனடியாரோடு நாம் உண்ணும் போது நம்முடைய மூன்று வகையான குற்றங்களும் குறையாக முடியும். ஏன்னா நம்ம யார் கூடவே சாப்பிட்றோம், சிவனோடைய சாப்பிட்றதாக. அதனால சைவ சமயத்தில் மிக முக்கியமான கடமைகள் இரண்டுன்னு சொன்னாங்க. மண்ணினில் பிறந்தார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிச்சூடும் அன்னலார் அடியார்களை அமுது செய்விக்கிறது. சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கிறது தான் மனுஷனா பிறந்த நோக்கத்தினுடைய முக்கிய நோக்கம். அதைத்தான் நம்ம நிறைய நாயனார்கள் புராணங்கள்ல பார்த்தோம். காரைக்காலமையார், இளையாங்குடி மாநாயனார், இவங்கெல்லாம் அடியார்களுக்கு என்ன கொடுக்கறதுல இருந்தாங்க, உணவு கொடுப்பதே இல்லை. அதைத்தான் அப்ப என்ன தெரிந்து கொள்கிறோம் பார்க்கணும். சிவனடியார்கள் கூட இருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு பிறவியிலிருந்து நாம் என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். அந்த சிவனடியார் வந்து மிகப்பெரிய பக்குவப்பட்டவரா, நமக்கு தெரிஞ்சவர் தானே, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அவருடைய வரலாறை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சின்ன பையன் தானே இவர், நமக்கு தெரிஞ்சவர் தானே, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அவரை பார்க்கக்கூடாது. அவருக்குள் இருக்கிற யாரையும் பார்க்கணும், இறைவனை பார்க்கணும். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறாங்கிறது செய்ய சித்தாந்தம். அவருக்குள் இருக்கிற இறைவனை பார்த்து மதித்து செல். வெளி புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் வேலைக்காரராக இருக்கிறாரு. அவர் வெளியே போயிட்டு சிவனடியாரா வந்துடுறாரு. அதே வீட்டில் அன்னம் பாதித்தல் உணவு கொடுக்குறாங்க எல்லாருக்கும், இவர் சாப்பிட்றாரு. அந்த நாயனார் வந்தவர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்கிறாரு. மனைவி தண்ணீர் ஊற்றுறாங்க, இவர் பாத பூஜை செய்கிறாரு. அவருடைய மனைவி நம்ம வீட்டிலே வேலைக்காரன லேபராக இருந்ததுக்கு நாமளே தண்ணீர் ஊற்றுறதான் அந்த அம்மாவுக்கு ஒரு செகண்ட் மைண்டில் இந்த சிந்தனை வந்துச்சு. நாயனார் வந்து கத்தின்னு ஒரு கத்தி எடுத்து மனைவி கையை வெட்டிட்டார். வெட்டிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த சிவனடியாருக்கு ஒரு பாத பூஜை பண்ண போயிட்டார். யாரை கவனிக்கவே இல்லை. அவ்வளவுதான், இதுதான் தெய்வம். அதான் அடிக்கடி சொல்ற தெய்வம் தான் நிறைய பேர் சுரமானது நினைச்சிட்டு இருக்கான். திருவாசன் குற்றோதங்கிற பேர்ல கூட கூட தலையில பூவை போட்டுக்கிட்ட, தலையில பூவை வச்சுக்கிட்ட, 50,000 சம்பளம் வாங்க, அதுவல்ல தெய்வம். தெய்வம்ங்கிறது நீங்க வளர வளர நீங்க தேயணும், அதுதான் தெய்வம். வளர வளர நீங்க தேயணும் நேரத்தான் தியாகம் அதுல இருக்கு. உழைத்து ஓடா தெரிஞ்சுக்காருங்கிறாங்கல்ல, உழைத்து ஓடா தேயணும், இதுதான் தெய்வம். சுகமான சுமைன்னு சொல்லுவாங்க. தெய்வம்ங்கிறது ஒரு சுகமானதுதான், ஆனா சுமையான. நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே வெறும் சுகமாக இருக்கின்றது பார்த்து விடக்கூடாது. அதான் அவங்க அதை செய்ய முடியே தீராளா வாராய் சிவனார் அடியாய் யான் உயிர் முறையால் உடல் ஒன்று அழைக்கின்றார் என்று ஓல விட என்று சத்தமா கூப்பிடுறார். இந்த இரண்டு மூணு நாளைக்கு முன்பு ஒரு ரெண்டு மூணு தம்பிகள் வந்திருந்தாங்க தெரிஞ்சு வீட்டுக்கு, திண்டுக்கல் பக்கத்தில். சைவ மரபுகளையெல்லாம் அப்படியே திண்டக்கூடிய தம்பிகள், கொஞ்சம் வாய்ந்தா கொஞ்சம் ஓவரு, ஆனா வாய்தான் கொஞ்சம் ஓவர தவிர நேற்றுதான் வந்திருந்தாங்க. அப்பதான் நேற்று முந்தா நாடம் முந்தைய நாள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க மூணு பேருக்கு நாங்க டைனிங் டேபிள்ல சாப்பாடு கொடுத்தோம். சாப்பிட மாட்டேன்றாங்க. யார் கூட தான் சாப்பிடுவோம், உங்க கூட தான் சாப்பிடுவோம்னு சொல்லி பிறகு பாலகிருஷ்ணன் நாங்களாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். வயதுல குறைஞ்சவங்க தான், ஆனா விதிமுறைகளை எல்லாம் கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. கொஞ்சம் வாய் கொஞ்சம் உறவர் சரியா, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. வயசுனா வரும் பரமருடன் பள்ளியிலிருந்து ஓடி வருவான் போல் வந்த சிவபெருமானுடைய அருள்னால பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஓடி வர்ற மாதிரி சந்தோஷமா இருக்கிறாரு வர. தரமும் வளர்த்தும் தனிப்புதல்வன் தன்னை எடுத்து
எதிரே ஓடி வந்த ஒப்பிலாத தரமில்லா அர்த்தம் அந்த குழந்தைக்கு ஒப்பான குழந்தையே கிடையாதுங்கிறார். குழந்தைக்கு சமமான குழந்தையே கிடையாது. ஏனென்றால் பிள்ளைக்கறி சமைப்பதற்கு அந்த குழந்தை சம்மதித்திருக்கிறதுல, வேற குழந்தையா இருந்தா என்ன சொல்லும்? உங்களுடைய சிவபக்தியை நீங்க உங்களோட உங்க அளவு பிரச்சனை, உங்களுக்கு இது மாதிரி ஒரு விதிமுறைகள் இருந்தால் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அதற்காக நான் இந்த உலகிய தியாகத்தை நீங்க என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, அது கூட ஒரு வேலை சாப்பிடுறதுக்கு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? மன்னிச்சோழனுடைய மகனுக்கு இதேதான் விதி. யாருக்கு இதுதான் விதி? ஒப்பில்லாத குழந்தை, இளையான்குடி மாறநாயனாருடைய அப்பூதியிகளுடைய மகன், மன்னிச்சோழன் மகன். இந்த குழந்தைகள் எல்லாம் ஒண்ணு தெரியுது, அந்த காலத்தில் பெற்றோருக்கு சமமாக யார் இருந்திருக்கிறார்? பிள்ளைகள் அந்த மரங்கள் இருந்திருக்கிறார். சமய நெறியில என்ன இடைவெளி இல்லாமல் இருக்கிறாங்க? தலைமுறை இடைவெளி இல்லாமல் இருக்கிறாங்க. தலைமுறை இடைவெளிங்கிறது கல்வி முறையில் இருக்கலாம், வேறு முறையில் இருக்கலாம், எதுல இருக்கக்கூடாது? சமய நெறியில இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். வனத்தின் தனி புதல்வன், ஒப்பற்ற புதல்வன், தன்னை எடுத்து தழுவி தன் கரமும் அணைத்த கணவனால் கையில் கொடுப்ப, நல்லா அணைத்து தழுவி கணவர் கையில கொடுக்கிறாங்க. கழிவுருந்த பணமும் தெரிவித்தார் திருத்தொண்டர், உண்ண பெற்றோம் என போகிறார். அவர் சந்தோஷப்பட்டார். சரி, யார் வந்துட்டா? மகன் வந்துட்டான். அதாவது மகனை கையாக சமைச்சோம், மகனை இழந்துட்டோம், மகன் வந்துட்டா, அந்த வருத்தம் எல்லாம் கிடையாது. பையன் வந்தா சாப்பிடுவேன்னு சொன்னாங்க, யார் வந்தாச்சு? அவ்வளவுதான். வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்யிப்பான் வந்தா. ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து வருகிறது, சிவனடியானுக்கு உணவு கொடுக்க தாமதிக்க கூடாது. அவங்களுக்கு மூன்று அடிப்படை தேவைதான். உணவு உடை இருக்கணும், உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், தங்குவதற்கான இடம் முடிந்தா நிச்சயம் கொடுக்கணும். இது நம்ம செய்ய வேண்டியது. வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்யிப்பான் வந்தா. முன்னவே அப்பயிரவர் தான் முதல்வர் அங்கன் மறைந்தருட, அந்த பைரவராக வந்த இறைவன் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். அங்கன் அப்படின்னா இந்த திருப்பள்ளி எடுக்கிற ஒரு இடத்துல கண்ணுங்கிற வார்த்தை வருது. கண்ணுனா இடம், அதே அந்த இடத்திலிருந்து மறைஞ்சிட்டார். சிந்தை கலங்கி மனசு கலங்க எதனால் கலங்குகிறார்? இறைவன் சாப்பிடல, விடல் கஷ்டப்பட்டு சாப்பிட முடியே. காணாது திகைத்தார் வீழ்ந்தார் தெருமந்தார். நேற்று நம்முடைய இதுல பார்த்தோம், வியாழக்கிழமை வகுப்புல ஆலந்தா முகந்துங்கிற பதிகத்துல அச்சம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வரும், அறிவு ஒரு இடம் புரியுதா? அதைத்தான் சொல்ற. திகைச்சிட்டாரு, விழுந்தாரு, எழுந்தார். திருப்பள்ளி எழுத்தில் நாலாவது மந்திரத்துல வருது, அதாவது கரங்களை தலையில் கூப்புபவர்கள், மயங்கி விழுபவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். கூவின பூங்குயில், கூவின கோழிங்கிற மந்திரத்தில் திகைத்தால் வீழ்ந்தால் தெருமந்தால், விழுந்தால் உள்ளம் கலங்கிறார். தெருமந்தால்னா உள்ளம் கலங்கிறார். வெந்த இறைச்சி கருகும்போது களத்தில் காணார் வெறுவுற்றார். வெறுவுற்றார் தான் பயந்தார். பாத்திரத்தில் இருந்த பிள்ளை கையெல்லாம் காணலை எல்லாம் மறைஞ்சு போச்சு. செய்யமே கருங்குஞ்சி செடுங் கஞ்சுகத்து பயிரவர் தான், அதாவது சிவந்த வேணியும் கரிய முடியும் பலமான போர்வின் கொண்ட பைரவர் தான், உய அமுது செய்யாதே. இவர்கள் உயும்படியாக அமுது செய்யாம ஒழித்தது எங்கே தேடுற டாக்டர்தா? நாங்கள் இந்த பிறவியிலிருந்து தப்பித்திருக்கலாம். சைவம் இதில் தீவிர நம்பிக்கையோடு இருக்கிறது. என்னதுன்னா நல்ல சிவனடியா இருக்கு, நாம் நல்ல சிவனடியாருங்க வேண்டாம். திருநீர் பூட்டி என்ன அடைந்திருந்தால் போதும், ருத்ராட்சியம் அடைந்திருக்கிறாரு, முடிஞ்ச ஐந்தெழுத்து சொல்றாருனாலே அது சிவனடியாது. அவரை நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மெய்ப்பொருள் நாயனாருக்கு முத்தநாதன் தெரியாதா? வந்திருக்கிற முத்தநாதன் கண்டுபிடிக்க முடியாது, எப்படி மன்னரா இருக்க முடியும்? மன்னன் வந்து முக்காலமும் தெரிந்த ஞானிகள் மாதிரி இருப்பார். வந்திருக்கிறது முத்தநாதன் தெரியும், தெரிஞ்சும் அவர் என்ன செய்தார்? அந்த வேடத்துக்கு மதிப்பு கொடுத்தார். திருவேடம் திருவேடம் கண்டாலும் தான் சொல்லியிருக்கிறது. நீங்க அவங்க குணங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாம வந்து அதுல அந்த தெய்வ மரபை எடுக்க முடியாது, பார்க்க முடியும். உங்களுடைய கடமை, பழனி யாத்திரை போறாங்க,
நீங்க அதுல வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, அவங்களுடைய தானியம் எதுக்கு வந்தீங்க, எப்ப வந்தீங்க, ஏன் போறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு என்ன வேலை? அவங்க கேட்டாங்களா? இல்ல, நீங்க உணவு கொடுக்கறதுன்னு வந்தீங்க, உணவு கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்களை மதிப்பிடுறது யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை அப்படின்னு வந்து அதைத்தான் இதுல சொல்றார். புரியுதா? உயிர் அவர் செய்யாத ஒழுக்கறிஞர் என தேடி மையல் கொண்டு புறக்கடைய மறைந்த அவர்தான், மறைந்த இறைவன் மலை பயந்தார் தையலோடும். அழகான வார்த்தை. அதாவது மலை மகளாக இருக்கிற அம்மையோடும் சரவணத்து தமையனோடும் தாம் அடைவார். அழகான வரி. ஏற்கனவே பதிஞ்சதை அழைச்சிருந்தாங்க கிட்ட, நம்ம மாணவர்கள் அவ்வளவு சிரிக்கிறாங்க சுட்டி பதிவு பண்ணதை அழைச்சிருந்தாங்க. பதிவு பண்ணி எடுத்துட்டு போய் டெலிகாஸ்ட் பண்ணும் போது அழைச்சிருக்காங்க. மலை பயந்த தையலோடும் அம்மையை சொல்ற, முதல்ல அம்மையை சொல்லி சரவணத்து தனையரோடும் தாம் அழைத்தார். மூன்று விஷயம் சொல்லியிருக்கார். முதல்ல அம்மை சொன்னாரு, பிற முருகரை சொன்னாரு, அதற்குள்ள யார் சொல்றாரு? இறைவனர் சேர்க்கிறார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் வந்து அவருடைய மனைவி முக்கிய இடம். எந்த ஒரு தாயும் இதற்கு என்ன செய்யாது? சம்மதிக்காது. அப்படின்னா எங்க வீட்டுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு பத்து நாள் போயிட்டு வரந்து போயிடும் உண்டா இல்லையா? வந்த பிறகு சொன்னார்னா 20 நாள் போறது போயிடும். அதுல அந்த மனைவியினுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் சமயத்துறையில. அதுக்கு தான் அதனால வந்து அந்த ஒடு எங்க கொடுத்தார், அதாவது எனது பெரிய புராணத்துல எந்த ஒரு இடம் இருக்கு? அப்புநிலியல் புராணம், இளையாங்குடி மாரநாயனார் புராணத்திலேயே எந்த ஒரு புராணத்துல வரும். நீங்க வந்து மனைவியோடும் அப்படின்னு வரும். ஒடு யார் கூட சேர்கிறதோ அவருக்கு உயர்ந்தவர். தமிழ் இலக்கணப்படி ஆசிரியரோடு மாணவர் வந்தான். யார் உயர்ந்தவர்? அதான் அரசனோடு அமைச்சன் வந்தான். அதுதான் இங்க தையலோடும் யாருக்கு முதன்மை? அந்த சம்பவத்துல முதன்மை அவருடைய மனைவி தான். அந்த அம்மா சம்மதிக்கணும் அல்ல, பெற்றெடுத்த எனக்கு என்னுடைய பாசத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அப்படின்னு விவாதம் தொடங்கினா என்ன ஆகிறது? சரவணத்து தனையரோடுன்னு அடுத்து யாரு? முருகர் வரணும். அந்த சீராளனுடைய தியாகம் பெரிய நிதி, அதற்காக முருகர் வர்றாரு. முருகன் சொல்லாம என்ன அழகா சொன்னார் பாருங்க, சரவணத்து தனையரோடுன்னு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் கேட்காமலே விடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, சரவண பொய்கைங்கிறது முருகனுக்கு என்ன இடம்? அதுதான் முருகன் அவருடைய வயதுக்கு ஏற்றபடி முருகரை சொல்லணும். இன்னைக்கு சூரபன்மனை கொன்றவன் திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த முருகனுடைய வயசும் இவருடைய வயசும் ஒண்ணு. அதுதான் சோமாஸ்கந்தர். அப்படிதான் சோமாஸ்கந்தராக முருகர் வர்றாரு. முருகர் யாரா வர்றாரு? இன்பான் சைண்டா வர்றார். ஆமா, குழந்தை இன்பான் சைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரியா? பிற மதத்தவர்கள் அதை பயன்படுத்துறாங்க இன்பான். அதை நம்ம முருகருக்கு சொல்லுவோம். சரவணத்து தனையன்னு சொன்னது அதனால அவர் அந்த குழந்தை வயிற்று சேர்த்தபடி முருகரை இறக்கி விட்டார். தனையரோடும் தாம் அடைவார். அதுக்குள்ள இவர் வந்தார். ஏன் சாமியை கடைசியில போட்டாருன்னா, அவர் இங்கதான் பத்து நாள கேம்ப் அடிச்சிருக்கிறார், இங்கதானே இருக்கிறார். அவரை வந்து பெருசா சொல்ல வேண்டியது இல்ல. அதனால அப்படி சொன்னார் அனைவார். தனி வெண்விடை மேல் நெடுஞ்சிங்கில் தலைவர் பூதகணநாதர், இறைவர் சிவபூதகண தலைவரும் முனிவரும் தேவரும் வித்யாதேவர் முதலாளிய உள்ளவர் துதி செய்ய, அவங்க எல்லாம் துதி செய்யும்படியாக இனிய கலியையும் உணவையும் அமைத்து அவர்கள் காணும்படி, அவர்கள் பார்க்கும்படியாக. எதற்காக பார்க்கும்படி? பிள்ளைக்கை சமைத்ததற்காக காணும்படி. அதுல என்ன சொல்ல வருகிறது பெரிய புராணம்னா, அதாவது இரண்டே விஷயங்கள் தான் நமக்கு தடை. கடவுளை அடைவதற்கு தடை ரெண்டு தான், யாம் எனது. யாம்னா என்னதுன்னா, அழிந்து போகிற உடம்பை நாம யார நினைக்கிறோம்? நான் நினைக்கிறோம். இதுதான் தடை. இறைவனை நோக்கிய பயணத்துக்கு இதுதான் தடை. அழிந்து போகிற உடம்பை நான் ஆன்மாவாக நினைக்கிறேன். டாக்டர் சொல்லி டாக்டர் எனக்கு தீவிர அதுதானே சொல்றீங்க? சைவ சித்தாந்தப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன், என்னுடைய உயிர்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுங்க. பகவத் கீதையில் சொல்லிட்டாங்க, உயிர் அழியாதுங்கிறாங்க. சைவ சித்தாந்தம் நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னுடைய உடம்புக்கு தீவிர உடம்ப பாருங்க டாக்டர் தானே சொல்லணும். ஆனா என்ன சொல்றோம்? எனக்கு தீவிர. ஏன் நீங்க லீவு? எனக்கு தீவிர.
ஏன் வகுப்புக்கு வரல எனக்கு செய்ய உயிருக்கு உடம்புக்கு வந்ததை உயிருக்கு வந்ததாக கருதுகிறோம். அந்த எண்ணம் போகணும், அப்படிதான் அந்த எண்ணம் போறதுக்குதான் சமயப்படுத்தணும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா என்ன சார் தவறுனா நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இருந்தாலும் காரணம் யோசிச்சு பாருங்க. உடம்புக்கு வந்ததை எல்லாம் நமக்கு வந்ததா நினைக்கிறதுனாலதான் நமக்கு உயிருக்கும் உடம்புக்குள்ள வேறுபாடு செய்ய மாட்டேங்குது. உயிர் வந்து நிலையானது, உடம்பு நிலையற்றது. உயிர் அறிவுடையது, உடம்பு அறிவற்றது. புரியுதா? இப்படி எல்லாம் பட்டியல் போட்டா நமக்கு அந்த உடம்பின் மேல் இருக்கிற பற்று நமக்கு போக ஆரம்பிக்கும். நமக்கு எது மேல பற்று போக மாட்டேங்குது? உடம்பின் மேல் பற்று போகவில்லை. அந்த பற்றை குறைக்கிறதுக்கு இந்த பெரிய புராணம், பெரிய புராணம் ரெண்டு விஷயத்தான் சொல்லுது. அதாவது யானும் கூடாது, அடுத்தது எனது. எனதுதான் என்னதுன்னா என்னுடைய பொருள், என்னுடைய நகை, என்னுடைய சொத்து, அடுத்த பற்று. அது மேல நமக்கு பற்று வருது. அப்ப எல்லா பிரச்சனையும் எங்க இருந்து வருது? பற்றுல இருந்துதான் வருது. அதுக்காக என்ன செய்யணும்? நீங்க எல்லாத்தையும் விட்டுலாமா? விடக்கூடாது. அதை பாதுகாக்கணும், அழுந்தாம பார்க்கணும். பாதுகாக்கணும், என்ன செய்யணும்? அதை அழுந்தக்கூடாது. உடம்புக்கு ஒண்ணு வந்ததுன்னா நம்ம தமிழ தத்துவம் ஞாபகத்துக்கு வரணும். உடம்புன்னா அப்படிதான் இருக்கும். உயிருக்கு எதுவும் வராம, உயிர் வந்து நிலையாக சொல்லணும். உயிருக்கு ஒண்ணு வராம பார்த்துட்டா போதும். உடம்புனா நோய் வரதான் செய்யும் அப்படிங்கிற உடம்பு வந்து தான் பெருசு நம்ம செய்ய மாட்டோம். அதான் பொருட்கள் வரும் போகும் பாதிப்பு வராது. வந்தா சந்தோஷப்படுத்த வேண்டிதான். பொருள் போனாலும் இறைவனுடைய பொருள் அப்படின்னு நினைக்கும். நீங்க பெரிய பணத்துக்கு ரெண்டு வேலை தான் நடந்திருக்கும். ஒண்ணு அவங்க உடம்ப கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பொருளை கொடுத்துருப்பாங்க. யான் கொடுக்கப்பட்டிருக்கோம் அல்லது எனது கொடுக்கப்பட்டிருக்கோம். பெரிய புராணம் கண்ணப்பனாயினா உடம்பு கொடுத்தாரு. எதை கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? அது என்ன? என்னுடைய உயிராது, என்னுடைய உடம்பு தானே, அவருடைய பொருள் வச்சு போறாரு கொடுத்தாரு. அதைத்தான் இதுல பார்க்கிறோம். முனிவர் அமரர் விஜயர்களை போற்றி செல்ப நீண்ட வானவரையை ஒப்பில்லாத வெண்மையான காளையின் மீது வழிபட்டு எழுந்தருளை குளிர்ந்த வெண்மையான சந்திரனை சூடிய திருமுடி அகில பரந்த அருள்நோக்கத்தை அறிந்தார். நயன சீக்கையை எங்கிருந்து கொடுக்கிறாரு? அருள் வெளியிலிருந்து, வான் வெளியிலிருந்து கொடுக்கிறார். சனிவன் விடைமேல் நெடுவிசுங்கில் தலைவர் பூதகணனாக முனிவர் அமரர் விந்தையர்கள் இவனெல்லாம் இறைவனை போற்றி சீக்க இனிய கதியும் திருவமுகம் அமைத்தார் காணும்படியாக. அமைத்தார் காணும்படியாக, அதுல செய்தி நீங்க வளர்த்தக்கூடாது. அமைத்தார் காணும்படியாக வேற யார் கண்ணுக்கு தெரியாது. இதற்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாலாவது ஆள் பார்க்க முடியாது. அப்படி அவர்கிட்ட சிலைக்கிறார் சொன்னாரான்னு கேட்கிறார். அதாவது சீகாழியில ஞானசம்பந்தருக்கு காட்சி கொடுத்த இறைவன் யார் கொடுக்கிறார்? அவங்க அப்பா கொடுக்கிறார். தோளுடைய செவியில் விடையேறி பெண்பான் இவன் என்றேன்னு காட்டுறாரு. அவங்க அப்பாவுக்கு யாரும் தெரியல, கடைசி வரைக்கும் தெரியல. இவர் சொன்னதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி திருமறை காட்டுல கதவு திறந்துட்டு போகும்போது ஞானசமுத்திரருக்கு தெரிந்த இறைவன் யாருக்கு தெரியல? திருநாவுக்கரசருக்கு தெரியல. யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் காட்டிக்கிறோம். அதுதான் அதை சொன்னார். பனிவன் திங்கள் முடி சுழங்க பரந்த தரவை நோக்கடித்தார். அன்பின் வென்ற தொண்டரவர்க்கு அன்பின் உரைப்பினால் பார்க்க உலகை வந்த பார்த்தீங்களா? அன்பின் வெண்கண்ணா என்ன அர்த்தம்? திருத்தம்பனாயினார் என்ன சண்டை போட்டார்? ஒரு சண்டையும் போடல, பாசத்தை வெல்லிட்டார். பாசத்தை வெல்லுதல் என்ன? இப்பதான் பேசணும். யான் வெல்லப்பட்டது, எனது வெல்லப்பட்டது. உடம்பின் மேல் இருக்கிற பச்சு பச்சை அவர் தெரிஞ்சுப்படுத்தல, உடம்பின் மேல் இருக்கிற பச்சு நிலையை அவர் தெரிஞ்சுப்படுத்தல. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இந்த ரெண்டு தான். உடம்பு மேல பச்சு அன்பின் வென்ற தொண்டர். உரையாசிரியர் சொன்னாரு அன்பினால் பாசத்தை வென்ற தொண்டர். திருத்தொண்ட நாயனார் புராணம் மூலமாக நாம என்ன கற்றுக்கிறோம்னா இறைவன் மேல் அன்பு காட்டணும்னா நம்ம எதை வெல்லலாம்? பாசத்தை வெல்லலாம். என்ன பாசத்தை வெல்லலாம்னா நீங்க உலகியல் பொருள் எடுத்துடக்கூடாது. அப்படின்னா யார் மேலேயும் பாசம் இல்லாம போய் மாத்திர அப்படி கிடையாது. பாசம்னா மூன்று குற்றங்கள். தொட்டியில் இருக்கிற தண்ணியை எது கிடைக்குது? பாசி. பாசி பாசம் ரெண்டும் ஒண்ணுதான். பாசம் என்ற வார்த்தை தான் எதா மாறிச்சு? பாசியா மாறிச்சு. பாசி வளர்ந்ததுன்னா தொட்டி தண்ணி கட்டி போயிடும். அதே மாதிரி உயிரை கிடைக்கிறது மூன்று: ஆணவம், தன்மம், மாறி. ஆணவம் என்ன பண்ணும்? அறியாமையை கொடுத்து கொண்டே இருக்கும், அதுல இருந்து தப்பிச்சிடலாம். இறைவன் மேல அன்பு காட்டினா
இதே வார்த்தையை கண்ணப்பர் கேடுங்க, அன்புனாலதான் எதை கொடுத்தாரு, கண்ணை கொடுத்தாரு, அன்புனால மகனை கொடுத்தாரு, கண் போன்ற மகனை கொடுத்தாரு. புரியுதா? ஆணவம் கண்மம், கண்மங்கிறது நாம் செய்யக்கூடிய வினைகள். நல்வினை தீவினை, தீவினை செய்யக்கூடாது, நல்வினை வந்து செய்யலாம், ஆனா நல்வினைக்காக நீங்க என்ன செய்யணும், பிறப்பு. அப்போ அப்படியானால் என்ன செய்வது? நல்லது செய்யும் போது இது யாருடைய செயல்? இறைவன் செயல். ஒரு திருக்கோயிலுக்கு நீங்க நன்கொடை கொடுக்குறீங்கன்னா இறைவன் பணத்தை இறைவன் கொடுக்கிறேன் கொடுக்கணும், தவிர என்னுடைய பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படி நினைச்சு என்ன செய்யக்கூடாது, சொல்லி கொடுத்துடக்கூடாது. தன் செயல் அச்சு கொடுக்கும், இது என் செயல் அல்ல, எல்லாம் யார் செயல், இறைவன் செயல். அப்படி கொடுத்தீங்கன்னா நல்வினையினால் உங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்ட்டை ஏறாது, பிறவிக்கு வழிவு இருக்காது, இல்லைன்னா பிறவிக்கு வழிவு இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை, மாயினது நம்மை மயக்குகின்ற பொருட்கள். யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு செல் புதுசா வந்துருக்கிறத வச்சிருந்தா நம்ம எல்லா கவனம் போய் எது மேல போயிருந்து, செல்லு மேல கவனம் போயிருந்தா, அப்புறம் இந்த செல் எங்கெங்க வாங்கினீங்க, செல் இந்த செல் வேற எங்கெங்க கிடைக்குது, இப்படி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த பொருள் என்ன செய்யறோம், மயந்துகிறோம். இந்த மூணு தான் பிரச்சனை. இறைவன் மேல அன்பு காட்டினா மூன்றில் இருந்து விடுபடலாம். எதுல இருந்தெல்லாம் விடுபடலாம்? அறியாமை வராது, எனவே வினை தாக்காது, மயக்கங்கள் ஏற்படும், மயக்கம் ஏற்படும். மயக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த பொருளை பார்த்தாலும் சிவமா பார்க்கணும், எல்லாம் சிவமென, எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படி பார்க்கணும். உங்களுக்கு பயங்கரமான எதிரியா இருந்தா கூட அவங்களும் யாருதான், சிவம் தான், எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய திசனே மாறிடும், பார்வையே மாறிடும். அன்பின் வெற்ற தொண்டர் அவருக்கு அமைந்த மனைவியார் மைந்தர், பாத்தீங்களா, தொண்டர் அவருக்கு அமைந்த மனைவி. வழக்கில் ஒரு வார்த்தை வச்சிருக்க மனைவி, இங்க இருக்குது பெரிய புராணத்தில் இருக்குது, மனைவி அமைவதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்குது. அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் அன்பின் உழைப்பினால் இறைவனுக்கு நாம நிறைய செய்யணும்னா அன்பு வேண்டும். அதாவது காந்திஜிகள் இந்த நாட்டுக்கு நிறைய செய்தார், முக்கிய காரணம் நாட்டின் மேல் அவருக்கு என்ன இருந்தது, அன்பு இருந்தது, பற்று இருந்தது. ஒரு தாய் தன் குழந்தைக்கான என்ன வேணாலும் செய்கிறார், என்ன காரணம், குழந்தை மேல் இருக்கிற அன்பு. நீங்க நினைக்கிறீங்க அன்மை, அன்பு மென்மையான ஆயுதம், ஆனா வலிய ஆயுதத்தை விட வன்மை வாய்ந்தது எது, அன்பு. புரியுதா? இப்ப ராமர் கையில் அவ்வளவு பெரிய வில்லு வச்சிருந்தார், ஆனா சீதை வந்து ராமன் வில்லால்தான் இலங்கை அடிக்கப்படும் நம்பலிய, தன்னுடைய ஆற்றலை நம்பினான். இத சொல்றாள், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சொல்றேன், ராமன் வில்லு விடணும், நான் ஒரு சொல் சொன்னா போதுங்கிற. அப்போ தன்னுடைய சொல்லை விட வில்லை விட சீதையின் வார்த்தைக்கு சக்தி இருந்தது, ஏனென்றால் அவளுக்கு அன்பு இருந்தது. யார் மேல, ராமன் மேல. அன்புக்கு சக்தி அதிகம், மறந்துடாதீங்க. ஆயுதங்களை விட எதற்கு சக்தி அதிகம், அன்புக்கு சக்தி அதிகம். நீங்க ஆங்கிலேயருடைய வரலாறுல வருது இல்ல, நம்ம ஏற்க இதே இடத்துல பேசணும், அதை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க, இவ்வளவு படைகள் இருக்குது காந்திய உங்களால் சமாளிக்க முடியாதா? அப்போ ஆங்கிலேயர்க இந்தியாவில் இருந்த ஆங்கில அதிகாரிகள் சொல்றாங்க, அவர் துப்பாக்கியையோ பீரங்கியோ எடுத்து வந்தா பிரச்சனை கிடையாது, அவர் அன்பை ஆயுதமா எடுத்துட்டு வர்றாரு, ஒன்னும் பண்ண முடியல, சுதந்திரத்தை கொடுத்துருங்க சொல்லிதான் கொடுத்தாங்க. அப்படிதான் அதை சைவத்தில் எதை பெரிய ஆயுதமா எடுத்தோம், அன்பு. அன்பின் என்ற திருத்தொண்டரவருக்கு அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு, மைந்தரும் தன் முன்பு வெளிப்பட்டு தோன்றிய பெருவாழ்வுங்கிறது சிவபெருமான், பெருவாழ்வு சிவபெருமான், பெரிய பெருமான் அப்படின்னு ஒரு இடத்துல இப்ப கூட படித்தவன் திருப்பணி எடுக்கிற வருது நினைக்கிறேன், பெரிய பெருமான், எம்பெருமான், அதற்கு வந்து தண்டபாண தேசியம் பெரிய பெருமான் உரை சொல்றார். புரியுதா? அதைத்தான் பார்க்கிறோம். சிவபெருமான் காட்சியை முற்றும் கண்டு முழுவசமா பார்க்கிறாங்க, தம் வசம் இழந்து வாங்க, அவர்கள் சந்தோஷம் இழந்தார்கள். அந்த பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொருள்படுகின்றது விருப்பொடு நமக்கு. இதுல என்ன சொல்றாரு, கண்டு தன்வசம் இழந்து அந்த இன்னிசை யாழினர், அந்த வீண இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவா
இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவா, துண்ணிய பிணைமல கையினர் ஒருவா, தொழுகையர் அழுகையர் துவழ்கை, அந்த துவழ்கையர் தான் இவங்க. தொழுகவங்க அழுகவங்க துவழ்றவங்க. அத கண்டபாணி தேசிகர் சொல்லும் போது யானை யான் வாசிக்கிறவங்களை எல்லாம் கிரியை செய்தவங்கன்னு போட்டுவிடுங்க, அதுக்கு வர்றவங்க கரியை செஞ்சவங்க போட்டுவிடுங்க. ஆனால் இவங்க தான் பக்குவப்பட்டவங்க. யாரு? தொழுகையர் அழுகையர் துவழ்கையர். இறைவனை பார்த்து தொழுபவர்கள் அழுபவர்கள் துவழ்பவங்கன்னா யாருன்னா, தன்வசம் இழந்து அந்த பரவச நிலையில கீழே மயங்கி விழுகிற அளவுக்கு பக்தி பண்றோம். புரியுதா? அதைத்தான் கண்டு தன்வசம் இழந்து அக்காட்சியில் வசமாய் நின்று எலும்பும் எலும்பும் உள்ளமும் கரைந்து ஊருக விழுந்தனர். இந்த மந்திரத்தை பிடிச்சுக்கலாம், நம்ம எதுல சேர்க்கலாம், திருப்பள்ளி எழுச்சி உரையில இந்த மந்திரத்தை சேர்க்கணும். அழகான மந்திரம். எங்கும் மனமும் கரைந்துருக விழுந்தார் எழுந்தார் ஏற்றினார். பாருங்க, விழுந்தார் எழுந்தார் ஏற்றினார் அப்படிங்கிறார். அதாவது சைவத்தில் என்னன்னா, இறைவனே நேரில் வந்தாலும் நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கும். விழுந்தார்கள் எழுந்தார்கள் ஏற்றினார். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று நமக்கு சமய நெறியில வந்து நமக்கு கடமை யாரை கும்பிட்டுட்டே இருக்கணும், இறைவனை கும்பிட்டுக் கொண்டே இருக்கணும். அதனாலதான் காஞ்சிபுரத்தில் அம்மை இடத்துல என்ன சொன்னாரு, என் மேல் உங்களுடைய பூஜை முடிவதில்லை. காமாட்சி அம்மன் இடத்திலே சொல்லிட்டார், உன்னுடைய பூஜை முடிவதில்லை, நீ தொடர்ந்து என்ன செய்யணும், எனக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றார். ஏத்தினார், ஏத்தினார்னா புகழ்ந்தார். பின்பு பரம தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள் புரிவார், அவர்களுக்கு அருள் செய்ய போறார். முதல்ல காட்சி, அதற்கு பிறகு அருள் செய்ய போகிறார். இந்த மந்திரத்தை நம்ம மனப்பாடம் செய்யலாம். இந்த மந்திரத்தை நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் இணைச்சி விட்டுறலாம். அழகான மந்திரம். அன்பில் வென்ற தொண்டரவருக்கு அமைந்த மனைவியார் மைந்த முன்பு தோன்றும் பெரு. இப்பாரு, இப்ப அந்த கட்டமைப்பை மாத்துறாரு. யார முன்னால கொண்டு வர்ற? ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் போடுற தொண்டருக்கு. அதாவது முதல்ல சொல்லும் போது மனைவியை முதல்ல சொன்னவரு, இப்ப யார முன்னால கொண்டு வர்றாரு? அதற்கு பிறகு மனைவியை சொல்லி அதற்கு பிறகு யாரை கொண்டு வர்றாரு? மகனை கொண்டு வர்றாரு. இன்னொரு ஆர்டர்ல போடுற. அங்க கான்செப்ட் வேற, இங்க கான்செப்ட் வேற. அங்க வந்து மனைவி தியாகத்துக்காக, இங்க தொண்டருடைய அன்பிற்காக. புரியுதா? தோன்று பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய், இறைவனுடைய அந்த காட்சியை கண்டு பரவசம் அடைகிறாங்க. எலும்பு மனம் கரைந்துருக, திருவாசகத்துல படிக்கிறவங்கள எப்பு துளைதொரும் ஏற்றின மாணிக்கவாச அந்த உரையாசிரியர் சொன்னார். மாணிக்கவாசகருக்கு இறைவன் இன்பத்தை கொடுத்தாராம். இறைவன் கொடுத்த இன்பம் உடம்பு முழுவதும் பரவிச்சுதான். அது போய் பிள்ளப்பாதருக்கு இடம் இல்லாம எலும்புல இருக்கிற தொலை வழியெல்லாம் உள்ள போச்சுதான். அதுக்கு பிறகு இடம் இல்லாம மயிர்கால் தோறும் உடம்புல இருந்து புடைச்சிட்டு வெளியே வந்து எதுலாம் நிரம்பிச்சுதான். மயிர்கால் தோறும் நிரம்பி, அதாவது அன்பு கொண்ட ஒரு உள்ளத்தை கொண்டு ஒரு உருவம் செஞ்ச மாதிரி யார் ஆகிட்டார்? மாணிக்கவாசகர் ஆகிவிட்டாருன்னு இதுல எழுதுறார். எந்த பதிகம்? திருவண்ட பகுதியில கடைசி பகுதி. இன்றைக்கு ஆதினத்துக்கு பதிஞ்சு விட்டுருக்கோம். ஆதினத்துக்கு பதிஞ்சதுல நாலாவது மந்திரம் ரொம்ப உருக்கமா போட்டோம். திருப்பள்ளி எழுச்சி ஆதினத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் டீச்சர். ஒரு நாலு மந்திரம் முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு நாலு, நாளைக்கு ரெண்டு, நாளை அடுத்து ரெண்டு கண்டினியூவா பதிஞ்சு மார்கழி 21 பிறகு நம்ம ஆதிர யூடியூப்ல வரும், யூடியூப்ல வரும். அந்த மந்திரத்தில் அப்படி உருக்கமா படிங்க. எலும்பு எலும்பை உருக்குவதுதான் அம்பு நேர். ஊனுடல் உருக்கி உள்ளொளி பெருகும், உடம்பு மெலியணும், ஒளி அதிகமாகும் அப்படிங்கிறது தான் சைவ நடைமுறை. அதனாலதான் நமக்கு வந்து இடையாது சிவ சிந்தனையில இருக்கும். இறைவனை நினைச்சிட்டு உள்ள வந்து அந்த சிவ ஒளி வந்து உள்ள பரவணும். எலும்பு உருகணும். திருவாசகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? போன் வெல்டிங் சாங். இங்கிலாந்துக்காரங்க திருவாசகத்துக்கு வச்ச பேர் என்னது? எலும்பை உருக்கும் பாடல் பேரு தான். அதாவது ஜி போக் மேல இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டாங்க. நம்ம மதத்தை பரப்புறதுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புனா இவர் அங்க போய் திருவாசகத்துக்கு உரை எழுதிட்டு இருக்கிறாரு. நம்ம மதத்தை வளர்க்கறது இவர் வேலையா, அடுத்தவங்க மதத்தை வளர்க்கறது இவர் வேலையா பேசி போட்டார். உடனே இவருக்கு சம்மன் அனுப்பி இவர் நீதிமன்றத்துக்கு போனார். அந்த ரெக்கார்டெல்லாம் இன்னும் இருக்கு. இவர் நீதிமன்றத்துக்கு போனார். யாரு? ஜி போப்.
அப்ப நீதிபதி வந்து இவர் மொழிபெயர்த்த ஆங்கிலம் மொழிபெயர்த்து எனக்கு கொடுங்க, எனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும், என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீதிபதி ஒரு காப்பிய திருவாசகத்தை வாங்கிட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுது, ஜட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒத்திவைச்சு திரும்ப நீதிமன்றம் கூடும் போது தீர்ப்பு சொல்றார், யாரு இங்கிலாந்துல நீதிபதி சொல்றார், இப்படி ஒரு நூலை படித்த பிறகு இவர் நம் மதத்தில் இருக்கிறார் என்பதற்காக பாராட்டுகிறேன், இதுதான் முதல் வார்த்தை. இப்படி ஒரு நூலை படித்த பிறகு இவர் சைவ சமயத்துக்கு போகாமல் இன்னும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார் என்பதற்காக இவரை பாராட்டுகிறார். இந்த நூலில் அப்படி ஒன்றும் குற்றங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேவாலயங்களில் இந்த நூலை என்ன செய்யலாம், படிக்கிறது நான் பார்த்துக்கிறேன். எங்க பகுதியில் ஆர்சி கிறிஸ்தவர் சர்ச்சில் என்ன படிப்பாங்க, திருவாசன் படிப்பாங்க, அவர் ஆர்சி கிறிஸ்தவர். ஆர்சி கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் என்ன படிப்பாங்க, இன்றைக்கு இங்கிலாந்துல நடைமுறையில் இருக்கு சார், சர்ச்சில் என்ன படிப்பாங்க, திருவாசக ஆங்கில மொழிகளுக்கு படிப்பாங்க. நம்முடைய தேவாலயங்களில் இந்த திருவாசகத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார். அவரை பாராட்டி தீர்ப்பு கொடுத்தார் யாரு, ஜி போப்புக்கு பாராட்டி கொடுத்தார். அதாவது ஜி போப்பு வந்து நம்ம திருவாவூர்திரை ஆதீனங்கள் போன்ற ஆதீனங்களுக்கு கடிதம் எழுதும் போது முதல்ல என்ன எழுதுகிற பழக்கம் வைத்திருந்தார், ஒரு திருவாசகத்தை எழுதிவிட்டு கடிதம் எழுதுகிற பழக்கம் வச்சிருந்தார். திருவாசகத்தை எழுத எழுத அவர் அழுது அந்த எழுதிய எழுத்துக்கள் அழிஞ்சிருமா, உடனே அதை கிழிச்சு போட்டுட்டு திரும்ப எழுதுவார, திரும்பவும் அழிஞ்சிருமா, அடிக்கிற வேற வழி இல்லாம நான் எழுதும் போதே அழுதுகொண்டு எழுதியதனால் இந்த எழுத்துக்கள் அழிந்திருக்கிறது, மன்னிக்கவும் ஒரு குறிப்பு எழுதுவார். அந்த குறிப்பு எழுதின கடிதம் இருக்குதா, என்ன இருக்குதா, இப்படி போயிட்டு இருக்குது திருவாசகம். இன்றைக்கு திருவாசகத்துல வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்குது, சந்தோஷம், எல்லாருமே திருவாசகத்தை கையில் எடுத்திருக்காங்க, சந்தோஷம், குழுக்கள் நிறைய ஆயிரக்கணக்கான குழுக்கள் வந்திருக்குது, சந்தோஷம். ஆனால் அது அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் கொஞ்சம் சில கட்டுப்பாடுகளை வரையறுத்துக் கொண்டு அந்த குழுக்கள், உதாரணமா திருவாசகத்தை பரப்புபவர்களே டீக்கை என்ற ஒன்று வேண்டாங்கிற செய்தியும் சேர்த்து பரப்புறாங்க. புரியாமலுக்கு திருவாசகத்தை பரப்புறதுல முதன்மையில நிற்கிறவங்களே டீக்கை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது போன்ற செய்திகளை பரப்புறாங்க. அது என்ன ஆகும்னா நம்முடைய சமய கட்டுப்பாட்டை என்ன செஞ்சிடும், நீங்க வந்து சாலையில் போகும்போது நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உங்களுக்கு இடது பக்கம் வலது பக்கங்கிறது கட்டாயம் தானே, லெப்ட் சைட்ல போ ரைட் சைட்ல போ விதி தானே, அந்த விதி எதற்காக வச்சிருக்கிறோம், விபத்துக்களை தவிர்க்க. அதே மாதிரி சாலை விதிக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா சமய விதிகள் இவ்வளவு முக்கியம், ரொம்ப கவனமா இருக்கு. எதற்காக சொல்றேன்னா புதிதாக ஒரு அலை அடிக்கும் போது சில விதிமுறைகள் அடிபட்டு போயிடும், அது ரொம்ப கவனமா இருக்கும். அதை இதுல பார்க்கிறோம், அவர்களுக்கு மேற்படுள்ள தகுதியால் பெரியவன் அவர்களுக்கு அருள் செய்வார், அருள் செய்கிறாரு. கொன்றவேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியம் வெந்தி நடிகரில் மைந்தரும் வருக, முருகரைக்கு யாராகிறாரு, இதுதான் இதுதான் பெரிய புராணம் படிக்கிறது இருக்கிறது அகத்தியம். முதல்ல முருகரை எப்படி அறிமுகப்படுத்தினாரு, சரவண தனையன்னாரு. இப்போ முருகரை யார் அறிமுகப்படுத்துறாரு, சூரபன்மனை வதம் செய்த முருகரா கொண்டு வர்றார். கொன்றை மலரோ சூடிய சிவபெருமானும் அவரது ஒரு பாகத்தை இடமாக கொண்ட உமையாரும் வெந்தி பொருந்திய நீண்ட வேலேந்திய மைந்தரான முருகப் பெருமானும் தம் மனவுடைய தாமரை மலர் கொண்ட சேவடிகள் விழுந்து எழுந்து துடித்திருந்த திருக்கொண்டரையும் திருவங்காட்டு நங்கையாரையும் மகனாரான சீராள தேவரையும் கடைசியில் யாரை சேர்க்கிறாங்க, சந்தனசாதியார் வேலைக்கு இருந்த அம்மையார், நித்தியமா என்றும் தம்மை பிரியாமல் வணங்கி இருக்கும்படி சிவலோகத்துக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட. நீங்க மூணு பேரை எங்க வரலாம், சிவலோகத்துக்கு வரலாம், யாரெல்லாம், திருத்தொண்டர் அவருடைய மனைவி, சீராளர் அவங்க வீட்டில் வேலை செய்த சந்தனச்சாரியார், எல்லோருக்கும் சிவலோகத்துக்கு அழைப்பு கொடுக்கலாம், நீங்க வரலாம் என்று சொல்லுகிறார். கொன்றைவேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வெந்தி நெடுவேர் மைந்தரும், முருகருக்கு அடைமொழி மாறிச்சு பாத்தீங்களா, நம்ம பார்த்த பார்வை கரெக்டு தான், அங்க காட்டும் போது சீராளனுக்காக யாரா காட்டினாரு, சின்ன குழந்தையா காட்டினாரு, அங்கே காட்டும் போது, இங்கு காட்டும் போது முருகருடைய இயல்போட காட்டுறாரு. புரியுதா, ஏன் அப்படி காட்டினாரு, அதுலயும் ஒரு கேள்வி கேட்பேன், இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னா, முருகர் வேல் வச்சிருக்கிறாருன்னு சொன்னாதான் ஞானம் வரும், ஞானம் வந்தாதான் வீடு வேறு வரும். முருகர் வேல் வச்சிருந்தாங்கன்னா சிவபெருமான் திரிசூலம் வச்சிருக்க, ரெண்டும் ஒண்ணுதான், சிவபெருமானுடைய திரிசூலத்துக்கு என்ன இலக்கணமோ அதுதான் முருகனுடைய வேலு. மாணிக்கவாசகர் சொல்றாரா, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டவன் கழுக்கொடை தன்னை கை கொண்டருடையும்,
உயிர்கள் மேல அடுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக திரிசூல வச்சிருக்காரு. இப்பதான் மூடு அடுத்து சொன்ன அவரு அழுக்கை போக்க அவருக்கு மூவிலை சூலம் வச்சிருக்கிறாரு, இவர் அழுக்கை போக்குறதுக்கு ஒரே இலையில வச்சிருக்காரு. அப்படி யாருமே சொல்லலையே சார்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பிரமாணம் கொடுக்காம நானும் போக மாட்டேன். முருகர் அசுர சகோதரர்கள் எத்தனை பேர் அடித்தார்? மூணு பேர். யாரு? ஆணவம், கண்மம், மாயை. அதுதான் புரியுதா? அங்க உருவம் இல்லைங்க என்ன வந்தது? அவர் முப்புறத்துல எத்தனை பேர் அடித்தாரு? கணக்கு தேவைதான். ஆனா என்ன, இவர் கொஞ்சம் இளைய தலைமுறைங்கிறதுனால ஆயுத வடிவத்தை என்ன செஞ்சுட்டாரு, மாற்றிட்டார். ஆயுதத்தினுடைய வடிவத்தை மாற்றிட்டார். வாரியார் சொல்லுவார், அந்த சிவபெருமான் தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமானிடத்தில் பாடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? சிவபெருமான் இமேஜ் போகாதா? முருகரை மேல வச்சு இவர் ஏன் கீழே உட்காரணும்? சுவாமி மலை போனீங்கன்னா முருகர் மேல இருக்கிறாரு, சிவபெருமான் கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்னா வாரியார் ரொம்ப எளிமையா சொல்லுவார், கடவுள்னாலும் அதுலயும் தலைமுறை இருக்கு. முருகர் என்ன தலைமுறை? யங் ஜென்ரேஷன். அந்த யங் ஜென்ரேஷன் கிட்ட அந்த சமயம் சார்ந்த விஷயங்களுடைய விழிப்புணர்ச்சி எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக என்ன செய்யறாரு, அமர்ந்து கேட்கிறார் அப்படின்னு வாரியாருடைய கந்த புராணத்துல பிரமாணத்தோட இருக்கு. சும்மா வாரியார் வந்து எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாம என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார், பிரமாணத்தோட இருக்கு. புரியுதா? அதைத்தான். அதனாலதான் நீங்க அந்த முருகனுடைய வேல் வந்து எதற்கு, அந்த முருகனுக்கே பேரு ஞான பண்டிதன் தானே. ஞானம் வந்தால்தான் வீடு வேறு. முருகர் கையில எதை கொடுத்தாரு? சேர்க்கல. ஏன் கொடுத்தாருன்னா, முருகர் கையில வேல் கொடுக்கறதுக்கு பதிலா இவர் கையில திரிசூலத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க நல்லா இருக்கும் யார் கையில கொடுத்தா? ஏன்னா அங்க வரலாற்றுல யாரு ரொம்ப முக்கியத்துவம் பெறுதா? சீராளன் வந்தார். மனைவியார் நீடு மகனா தாதியார் நன்றி வென்றி நெடுவேல் மைந்தரும். அதுல ஒரு வார்த்தையை போட்டார், நெடுவேல் சொல்லியிருக்கலாம், வென்றி நெடுவேல் ஏன் சொன்னாருன்னா, மூன்று பாசங்கள் வெல்லப்பட்டு விட்டது. மூன்று பாசங்கள் வெல்லப்பட்டதுனாலதான் மூணு பேரை எங்க வர சொல்ல முடிஞ்சது, நீங்க உலகத்துக்கு வரலாம்னு சொல்ல முடிந்தது. நெடுவேல் மைந்தருந்தம் விரைப்பும் கமல சேவடி கீழ் மனமிக்க திருவடிக்கு கீழே. இந்த ரெண்டு மந்திரத்தை எடுத்து திருப்பள்ளி எடுத்து அடாப்ட் பண்ண நல்லா இருக்கும். சேவடி காட்டாயின்னு கேட்கிறார்ல மாணிக்கவாசகர், அழகா காட்டும். கீழ் நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார். மகனுக்கு ஒரு அடைமொழி நீடு மகனார். நீடு மகனார் ஏன் சொன்னாருன்னா, இவங்க எல்லாருமே ஓரளவு வாழ்ந்து ஓரளவு வயது கடந்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை, நிறைய நாள் வாழணும். சைக்கிளார் என்ன சொன்னாரு, நீடு மகனார் அப்படின்னார். பிறகு திருத்தொண்டர் நாயனார் பட்டியல வர்றாரு, சீராளன் நாயனார் பட்டியல இல்ல. அப்ப சீராளனுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணும், என்ன மகனார்னாரு, நீடு மகனார் என்று கொடுக்கிறார். அப்ப ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டியதானா, மகனுக்கு கொடுத்தா யார் கொடுத்த மாதிரி? மனைவிக்கு கொடுத்த. ஒரு அம்மா கிட்ட கேட்கறோம், உங்க குடும்பத்துக்கு ஒரு விருது நீங்க வாங்குறீங்களோ உங்க மகன் பேர்ல கொடுக்கலாமா என்ன சொல்லும்? அதே மாதிரி இவர் கையில கொடுத்தா அங்க கொடுத்த மாதிரி. தாதியார் என்று பிரியாதே இறங்கி இருக்க உடன் கொண்டு ஏகினார். நீங்க வந்து சிவ உலகத்துக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லல, அழைச்சிட்டு போயிட்டார். புரியுதா? அழைத்து சென்றார். இந்த ஒரே மந்திரம் அடுத்த நாயனாருடைய புராணத்தை தொடங்கிட்டு நம்ம திருமுறை பாடம். கங்கையாற்றை சடையில் அணிந்த இறைவருக்கு அடியவர் என்று கரியமுதாக தம் கலந்தவற்ற சிறந்த மகனாரை அறிந்து. பாத்தீங்களா, கலந்தவற்ற மகன்னார், கலந்தவற்ற மகனை கொடுத்தார். அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது அறம், முதல்ல அறம் சொல்லிக் கொடுக்கணும், பக்தியை ஊற்றணும். நீங்க நல்ல பழக்கங்களையும் பக்தியையும் சொல்லிக் கொடுத்துட்டீங்கனாலே வளர்க்கும் போது உங்களுக்கு நிறைய வேலைகள் குறைஞ்சு போயிடும், நிறைய வேலைகள் குறைஞ்சு. இன்றைக்கு டிவியில ஒரு செய்தி காட்டினாங்க, ஒரு குற்றாலத்துல நடந்திருக்கு. ஒரு குழந்தைய ஆறு அடிச்சுட்டு போறது அப்படி காட்டுறான். ஒரு பையன், டிரைவர் பையன் தான், எதையுமே எதிர்பார்க்காம ஆத்துல அந்த வெள்ளத்துல குதிச்சு, வெள்ளம்லாம் என்ன வெள்ளம்னே சொல்ல முடியாது, அவனுக்கும் ஆபத்துதான், குதிச்சு உள்ளே குதித்து அந்த குழந்தையை காப்பாத்தி ஒப்படைக்கிறான். என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அவ்வளவு வேற ஒண்ணு வேண்டாம். அப்போ அது அவங்களுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்காம என்ன செய்யாது, வர நாமளா இருந்தா என்ன சொல்லிக் கொடுப்போம், உணர்ச்சி வசப்படக்கூடாது, தர்மத்தை யார் வேணாலும் காப்பாற்றுவாங்க, யாராவது கிருஷ்ணர் திரும்ப வருவார், நீ ஒரு வேலையை பாரு, நீ என்ன பெரிய கிருஷ்ணரா அப்படின்னு கேட்போம். ஆனா அந்த பண்பு எங்கிருந்து வரணும்,
சின்ன வயசுல இருந்து வரணும். என்னுடைய மகன் வெளிநாட்டுல இருந்து சில நேரங்களில் இந்த நிறைய நேரங்களில் சொல்லுவான், அதாவது அரபு நாட்டில் அரபு கவர்மெண்ட்டை வேலை பார்த்தாதான் 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா சம்பளம் எல்லாம் கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்தா நம்ம செலவுக்கு போக கொஞ்சம் சேமிக்கலாம், அதுவும் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் படிச்சிருந்தா தான். இந்த வட இந்தியர்களை போல வேலைக்கு வந்தா பெருசா சம்பாதிக்கவே முடியாது. அப்போ அந்த வட இந்திய பசங்க வந்து திடீர்னு வீட்டில் கல்யாணம், வீட்டில் வீடு கட்ட போறோம் அப்படின்னு பணம் நிதி திரட்டுவாங்களாம். அப்போ இந்த அந்த இந்தியத்துல இன்ஜினியர்கள் எல்லாம் நிறைய தன்னுடைய சம்பளத்திலிருந்து நிறைய பணத்தை கொடுத்து அவங்களை வட இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டு பிறகு வருவாங்களாம். அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு போன் பண்ணுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல், கொஞ்சம் உங்களுக்கு பணம் குறை, நீ முதல்ல அது செய்யலாம், முதல்ல பணத்தை அனுப்பி என்ன பண்ண போறோம், பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம், பணம் இல்லாத போது தான் என்ன ஆகிட்டோம், இருக்கும் போது தான் என்ன ஆகிட்டோம். கொரோனா சீசன்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய அங்கிருந்தே அனுப்புனாங்க, நம்முடைய அரபு நாடுகளில் உள்ள இந்தியர்கள் எல்லாம் அனுப்புனாங்க. எல்லா நாட்டுக்கும் பொருந்தோம். அப்போ அந்த பிறருக்கு செய்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும், அதைத்தான் களங்கமற்ற சிறந்த மகன் அப்படின்னா. நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும், பக்தியை ஊட்டணும், சின்ன வயசுலேயே ஊட்டணும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய வளர்க்குற வேலை ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க பக்தியும் பண்பாடும் இல்லாம வளர்ந்த பிறகு நீங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுனீங்கன்னா அது மனசுல நினைச்சியாது ஏறாது, மனசுல ஏறாது. அதனாலதான் அந்த காலத்துல 1ஆம் கிளாஸ் போன உடனே அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆரம்பித்தோம். இப்ப அதெல்லாம் இந்த தமிழ் புத்தகங்கள்ல நாங்க இருக்கும் போதே கடவுள் வாழ்த்து எல்லா வாழ்த்தும் போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய கல்வி அதிகாரிகிட்ட நாங்க கேட்டோம், 2-3 வருஷத்துக்கு ஏன் கடவுள் வாழ்த்து எடுத்தீங்கன்னு கேட்டோம். தமிழ் பாடத்துக்கு எனக்கு கடவுள் வாழ்த்துன்னு அவர் சொன்னார். அதிகாரி திருப்பூர்ல சென்னையிலிருந்து வந்திருந்தாரு, இப்படி கேட்டாரு. எல்லாமே மாறி போயிட்டு இப்போ அது அதுக்கு நம்ம அரசை சொல்லக்கூடாது. அரசு வந்து மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் செய்யும். குற்றத்தை மக்கள் மேலதான் சொல்லணும் தவிர எப்பவுமே எதுவுமே சொல்லக்கூடாது. மக்கள் விரும்புறத அரசு செய்யும். தவறு எங்கிருந்து தொடங்கும், மக்களிடத்திலிருந்து தான் தொடரும். எப்பவுமே எந்த குற்றத்துக்கு எது பொறுப்பு கிடையாது, எந்த அரசும் பொறுப்பு கிடையாது, மக்கள் தான் பொறுப்பு. அதனால இந்த பழக்கத்தை நாம் பழகிக்கொள்ளணும். சிறந்த மகனாரை அறிந்து அங்கு அமுது ஊட்ட. இப்ப நம்ம விமானநிலைய வகுப்புக்கு வரலாம், ஒரு தம்பி சிவசக்தி காவலியில உதிக்காசன் ஒரு பையன் வர்றான் டீச்சர். எத்தனாவது படிக்கிறான்? 4வது படிக்கிறான் டீச்சர். தேவார சூப்பரா பாடும். நம்ம யூடியூப்ல வருவான், யூடியூப்ல வரலாம். பூலாங்கனர்ல நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மையம், ஒரு 10 குழந்தைகள் ரெடியா இருக்காங்க. சின்ன வயசுல கொஞ்சம் பக்தி வரட்டுங்கிறதுக்காக நாளைக்கு போறோம் பூலாங்கனர். 4 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ப்ரோக்ராம். ஒரு 10 குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும்? தேவாரத்தை கொடுத்தோம்னா ஒரு நல்ல பண்புகள் வந்து அங்க அந்த ஊருக்காரங்க விரும்புறாங்க போறோம். அப்படி சின்ன வயசுல இதையெல்லாம் கொடுக்கணும். வரும் அக்கரும் பேட்டை பெற்றவரான திருத்தொண்ட நாயனாரின் தம் திருவடிகளை என் தலைமீது தான் கேட்கிறார். திருத்தொண்டர்களுடைய திருவடியை நான் எங்க வச்சுக்கிறேங்கிறாரு, என் தலை மேல வச்சிருக்கிறேன். சேக்கிலாருக்கு ஒரு அரிய பழக்கம், அடுத்த நாயனார் கதை சொல்றதுக்கு வந்து சிவபெருமானதனை கும்பிடணும். சிவபெருமான கூப்பிட மாட்டார், யாரை கூப்பிடுவாரு? எந்த நாயனார் கதை சொன்னாரோ அவரை தான் கூப்பிடுவார், சிவனை கூப்பிட மாட்டார். திருத்தொண்ட நாயனாரின் தன் திருவடியுடைய தலையின் மீது தாங்கிக் கொண்டு வணங்கி அத்துணையார் பாருங்க, யாருடைய ஹெல்ப்போட, அவரோட ஹெல்ப்போட அடுத்த நாயனார் கதையை சொல்றார். மற்ற உயிர்களை எல்லாம் வெவ்வேறாக பேசும் மொழிகளை எல்லாம் அறிந்த தன்மையில், அதாவது மற்ற உயிர்கள் பேசுறதை எல்லாம் கண்டுபிடிக்கிற திறமை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இருந்தது. அது அவருக்கு தனிச்சிறப்பு. மற்ற உயிர்கள் பேசுறது அவருக்கு தெரியும். அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவர் வீட்டுல பின்பக்கத்துல ரெண்டு பசுமாடு கட்டிச்சாங்கன்னா மாடு என்ன பேசிக் கொள்ளுகிறது, நினைக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிருவார். யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். அதை வச்சு ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஒரு களரிக்கு அறிவார். கலருதல்னா பேசுதல், மற்ற உயிர்கள் பேசுவதை அறிகிறதுனாலதான் என்ன பேரு களரி கறிவார். ஆக்சுவலா அவர் பேரு சேரமான், சேரமான் பெருமாள் நாயனார். அவர் மேல உங்களுக்கு எல்லை இல்லாத பக்தி இருந்துச்சுன்னு அந்த புராணம் கேட்ட பயம், இந்த களரி கறிவார் நாயனார் கேட்ட பயனை நான் அனுபவிக்கணும் சேரனா, நீங்க என்ன செய்யணும்னா கேரளாவில் திருவஞ்சிக்கலாம் சேரமான் வந்து கையிலை போற திருவிழா கொண்டாடுவாங்க திருவஞ்சிக்கலத்துல. ஒரு தடவை போகலாம், அந்த நாள்ல போகலாம். சேரமான் திருவஞ்சை களத்துல இருந்து கைலைக்கு போறத திருவிழாவா கொண்டாடுவாங்க. திருவஞ்சை களத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, பகல்ல போயிடும். 6 மணிக்கு மேல கூட்டம் அதிகமாகும்.
பிறகு அதுல இருந்து பக்கத்துல கொடுங்கோளூர்னு ஒரு ஊர் இருக்கு, கொடுங்கோளூர்லதான் ஃபங்க்ஷன் நடக்கும். கோயில இருந்து ஒரு பெரிய திருக்கூட்டம் கொடுங்கோளூருக்கு வர்றதுக்கு நம்மளும் எங்க வந்துடணும், கொடுங்கோளூருக்கு நாமளும் வந்து விடணும். அந்த என்ன சிறப்புன்னு அந்த நாளுக்குள்ள சிறப்பு சொல்றேன். அந்த சேரமான் பெருமாள் நாயினால் கைலை போற அன்றைக்கு அன்றைக்கு மட்டும் அந்த கோயில் தமிழர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும், அது மறந்துடாதீங்க. கேரளாவில் இருக்கிற கோயிலை யாருக்கு கொடுத்துருவாங்க? தமிழர்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த உரிமையை தமிழர்களுக்கு வாங்கி கொடுத்தது யாரு? சி கே சுப்பிரமணிய முதலியார், கோயம்புத்தூர் வழக்கறிஞர். அந்த ஒரு நாள் மட்டும் கோயில் நமக்கு இந்த புராணத்தையெல்லாம் வச்சு வாதாடி வாங்கிட்டார். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து திபுதுமுன்னு கூட்டம் இறங்கும். தேங்காய் மூட்டை, அரிசி மூட்டை, கத்திரிக்காய் மூட்டை எல்லாம் கொண்டு வருவாங்க. அங்க நிறைய அறைகள் இருக்குது, பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் தான் அந்த டீம் என்ன செய்யும், நீங்க ஒரு தடவை போகலாம். நாங்க ஒரே தடவை போயிருக்கோம். நாங்க போனது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், போனதை மறக்க முடியாத செய்தி என்னன்னா டீச்சர், அந்த சேரமானையும் சுந்தரரையும் சேர்த்து பார்க்கறதுக்கு தான் போயிருக்கோம். எப்ப பார்க்கலாம்னா அன்றைக்கு நைட்டு கொடுங்கோளூர்ல பூஜை நடக்கும், அப்ப காட்டுவாங்க. நாங்க போய் இறங்கி ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள ரெண்டு பேரும் சிலையும் எங்க கையில கொடுத்துட்டாங்க. ஆமா, லட்சுமியை வந்திருந்தாப்ல, இருக்கிறதுலாம் லட்சுமி வந்திருந்தாங்க. அந்த சிலையை தொடச்சி சுத்தம் பண்றது உங்க பொறுப்புன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் சொன்னேன், அட்வான்ஸா போனா ஆளே இருக்காது, நம்ம சுதந்திரமா நல்லா ஒரு தடவை போயிட்டு வரலாம், நல்லா பார்க்கலாம் என்று சொல்லி. அடுத்து கலரி தெளிவார் நாயனார் புராணத்துல மாவித்திருந்த பெருஞ்சிரத்தின் தொடங்குற மந்திரத்திலிருந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போது திருமுறை பாராயணம் பண்ணிட்டு நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம்.